ஒரு எலெக்ஷன் வரும்போது, ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்க வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சிச்சாங்க. ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ், நோ நோ சான்ஸ். பசங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் எவ்ரி ஒன். ஜோதிகா மேடம், மேடம் ஃபஸ்ட்டு முதல்ல வாழ்த்து சொல்லிவிடுதோம். குஷி வந்து 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளியில் கூட நீங்கள் நல்ல பிஸியாக இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் ஓகே, அப்புறம் டீச்சர் சொன்னீங்க, இந்த டீச்சர் வந்து டிவைனான ஜாப் அப்படிம்பாங்க. நீங்கள் 3 தடவை டீச்சர் அவர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில், உங்கள் லேர்னர் ஸ்கூலில், பாம்பேயில் டீச்சர்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ உள்ள உங்கள் பசங்களுடைய டீச்சர்லாம் எப்படி இருக்காங்க? அந்த டீச்சரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டீச்சர்ஸ்னால் ஐ திங்க் வாழ்க்கையில் தே கம் இன் நிறைய நிறைய அவதாரங்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டீச்சர் இன் லைஃப் இஸ் த மதர். ஐ திங்க் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே மை மதர் ஸ்டில் மை பிக்கஸ்ட் டீச்சர். அவங்க தான் நிறைய விஷயங்கள், தே டீச்சர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப். ஸ்கூலில் நிறைய பேர் இருந்தாங்க. என்னோடய இங்கிலீஷ் டீச்சர் மிஸ்ஸஸ் சுஜாதா தவன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் ஷி வாஸ் அ குட் டீச்சர், எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப, இட் வாஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். என்னோடய ஹிந்தி சார் சார் தூபே. ஸோ நிறைய பேர் இருக்காங்க இன் மை ஜேர்னி. பட் என் பசங்க கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மோஸ்ட்லி தேர் ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் இன் விச் தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் த டீச்சர்ஸ். அவங்களுக்கு நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா, தே டோன்ட் ஹேவ் அ ஃபேவரட் சப்ஜெக்ட் பிகாஸ் தே லைக் தேட் சப்ஜெக்ட். இட்ஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பார்ட் தே பிளே இன் அவர் லைஃப். லைக் தே மேக் அஸ் லவ் லைஃப், தே மேக் அஸ் பிலீவ் இன் லைஃப், தே டீச் அஸ் த ரைட் திங்ஸ் அண்ட் த பாத் ஃபார்வர்ட். இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஸோ விமனோட அவங்களோட கரியர் அண்ட் ஜாப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் கிட்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோல்ட் ஆகிடும். அதை தான் ரீசனாகவே சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு யூ, ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் கிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் பண்ண கேரக்டர்ஸை விட, உங்களோட ரியல் லைஃப் ஃபிட்னஸ் இதெல்லாம் விட, இப்போ உங்களோடது ஈவன் ஜென்ரலாக இருக்கிற விமனுக்கே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக அவங்க கேரக்டர்ஸ்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் எங்கே கொண்டு வந்தீங்க? எங்கே நீங்கள் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, திஸ் இஸ் மீ அப்படின்னு? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி ஐ மெட் அ லாட் ஆஃப் ரியல் லைஃப் விமன். யூனோ மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட மதர் இன் லா, மை சிஸ்டர் இன் லா, அது ஆர் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ஐ மெட் த ரியல் கைண்ட் ஆஃப் விமன் தென். அண்ட் ஐ ரியலைஸ்டு அவங்க இல்லைன்னா நத்திங் ரன்ஸ், நத்திங் ஒர்க்ஸ் வித் அவுட் தம். ஸோ பசங்களோட படிப்பு இருந்தாலும் சரி, ஆர் ஹஸ்பண்ட் கோயிங் ஃபார் ஹிஸ் ஜாப், யூனோ தே ஆர் தேர் பிஹைண்ட். இந்த டப்பா, சாப்பாடு, லன்ச் எல்லாம் பேக் பண்ணுறதுலேருந்து எவ்ரி திங், you know, even a child's fitness, everything has a mother behind it. You know, inda mari nariya characters paakumbodhu I realize, okay, this is where I also belong. I am also in that zone, and inda mari characters da play panna, you know. And like I say, cinema has a lot to do with luck. It also comes to me, and I am very very happy and lucky that I get to choose such kind of roles also. So I always feel, along with your choices, luck is a very important factor. Jyothika madam, நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க. இங்கே தான் மீனாட்சி சுந்தரம், நல்ல ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, போல்டாக ஃபைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பவர் நிறைய இருக்கும், ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கல. ஏதாவது கட்சியில் கேட்டால் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்க? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட ரெண்டு பசங்க படிக்கிறாங்க, தே ஆர் இன் 12th அண்ட் கிவிங் போர்டு எக்ஸாம்ஸ். அண்ட் நான் இப்போது அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன். ஐ ஹவ் கம் டு ஃபிட்னஸ். ஸோ மெதுவாக ஒரு ஒன் ஸ்டெப் அட் அ டைம். பட் politics, no chance. மேடம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. மேடம், நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க. ஜோதிகா மேடம்னா எல்லாருக்கும் இன்ட்ரெஷன்னு சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க. உங்களோட கருத்து, உங்களோட பதில்? வருஷம் வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் இல்லை, ஆமாம், 5 வருஷத்தை, சாரி. பட் ஐ எம் சேயிங், ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். இட் அது ஒரு இட்ஸ் யூனோ, இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங். சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ. ஸோ ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட்லி ஆல்சோ வி ஓட், அது ஆன்லைன் கூட இருக்குல்ல. ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரி டைம் எவ்ரி திங் இஸ் பப்ளிசைஸ்ல, தேர் இஸ் அ ப்ரைவேட் சைட் டு லைஃப் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு ஆல்சோ ரெஸ்பெக்ட் தட் அண்ட் கிவ் தட் ஸ்பேஸ். ஜோதிகா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்கணும். உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க? பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விமன்ஸுக்கு?
ஃபிட்னஸ் பத்தி கேக்குறீங்களா? நீங்க ஃபிட்னஸ் பத்தி ஜெனரலா லைஃப்ல எப்படி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனலா எப்படி இருக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? ஐ நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கணும். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஐ திங்க் ஆஃப்டர் மேரேஜ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபேமிலி, வி ஆர் த ஸ்பைன் ஆஃப் அ ஃபேமிலி. பட் ஆனாலும் தேர் ஹேஸ் டு பி அ லிட்டில் பிட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு 45 minutes ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் அபவுட் வெயிட் லாஸ் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் லுக்கிங் குட், இட்ஸ் அபவுட் யூ லிவிங் லாங்கர், இட்ஸ் அபவுட் டூயிங் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஐ திங்க். ஸோ ஐ ஃபீல் ஐ எம் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆஃப்டர் பீங் ஃபிட். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா மட்டும் இஸ் நாட் யூனோ மை என்டையர் த வே ஐ சீ லைஃப் அண்ட் சக்ஸஸ். நீங்கள் எவ்வளோ வாழ்க்கை, ஹவு மச் ஹவ் யூ லிவ்ட் யுவர் லைஃப் இஸ் த கொஸ்டின் வி ஹவ் டு ஆஸ்க் அஸ். ஸோ இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறேன், ஐ எம் ட்ரைங் டு டூ திங்ஸ் விச் ஐ டென்ட் டூ இன் மை யங்கர் டேஸ் பிகாஸ் ஐ மிஸ்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ஃபேமிலி. ஐ எம் ட்ரைங் டு டூ அக்கம்ப்ளிஷ் ஆல் தட். ஸோ ஐ திங்க் லைஃப் இஸ் அ சைக்கிள் அண்ட் வி ஹவ் டு ஃபுல்ஃபில் எவ்ரி திங். கடைசியில் வி ஷுட் சே யா வி ஹவ் லிவ்ட் லைஃப். 24 இயர்ஸ் சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாரோட டைரக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? நிறைய பேரோட ஒர்க் பண்ணலைங்க. ஐவ் ஆக்சுவலி இன் மை செகண்ட் இன்னிங்ஸ் ஐவ் ஆல் ஒர்க் வித் ஒன்லி நியூ டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ ஐ ஒர்க்ட் வித் மேபி அந்த சேஞ்ச் ஆல்சோ இங்கே வரணும் இல்லை. வி ஹாவ் டு ஹாவ் சம் பிக் டைரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ். நிறைய பேர் ஆல்வேஸ் வி சி தி ஆக்ட்ரஸஸ் இன் ஆர் ஒர்க்கிங் வித் நியூ டைரக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் வி இட்ஸ் டைம் இஃப் யூ சி இன் ஆல் இண்டியா சர்க்கிள்ஸ் வி டூ ஹாவ் பாப்புலர் ஆக்ட்ரஸஸ் ஒர்க்கிங் வித் or being in that position because they worked with new and the big directors and backing them. So I think and the change kondu varano actually engitta kettingna I haven't worked with many big directors in the second inning at all. Ipo varakudi new Maniratnam sir I think ipo varakudi new directors new heroines pathi edavadhu few lines solla mudiyuma tamil cinema? Avanga super ah irukanga. I think they are fabulous and I think they do. I always love new directors. I think they epome they come with a new subject, with a new idea. Their perspective of cinema is very different. They like to break rules, they like to break the cliches. So, and the actors are fabulous. Ma'am, next year, Surya and Jyothika, combo, we are waiting. We are waiting for almost 10-15 years for the right story to come. And nalla kadai vandhuchuna, we are waiting to work together. But appadi edhume varala. Madam, physical challenge ullavangaloda andha kadai mari irukku. உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும். ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா? கண்டிப்பாக the support always we want to have support, but avangalukku po we are with a lot of NGOs, we're working towards even in the padam thoda promotions la we are working towards the fundraising for the blind. Nariya vishayangal nadakkudhu, but oru illa pathinga I don't know if they actually even need anybody's help. Neenga physically pathinga I don't know if they really need a physical kind of help, but yes neenga otherwise we are tying up with NGOs and working, and there are a lot of fundraisers happening and we are doing it towards the blind. Right now we are doing it as a group, and ninga sonna madri of course bundadi poittu definitely we'll work towards it again. Hi ma'am, Javed from Radio City. So or interview la romba super ah sollirundinga, like enna enakaga oru kadai eludra creators ku vande like enakaga kadai eludra creators la vande ninga என்ன என்னோடய ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுறீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் இன்னு சொன்னீங்களே. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஐ வில் சூஸ் அ ஸ்கிரிப்ட், வாட் ஹுக் யூ டு கோ அஹெட் வித் இட் வித் ஸ்ரீகாந்த்? ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே இப்போவும் அப்கமிங்காக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாட் வில் ஹுக் யூ, த ஃபஸ்ட் பாயிண்ட் வில் ஹுக் யூ, எஸ் ஐ கேன் கோ அஹெட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்? யா, நான் சொன்ன மாதிரி இட் ஹேஸ் டு பி அ ஸ்ட்ராங் கேரக்டர். த ஏஜ் ஐ ஆம் ரைட் நவ் ஐ திங்க் இட் டஸ் டிபிக்ட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். விமன் ஆர் வெரி matured, strong, understanding, and it's a different phase of our life. So and and the mari characters da varudhu actually I'm happy with what is really coming, and it is very strong. So the strength of the woman, like I said, that I'm choosing the character based on that one. Hi ma'am, Prem from Times Now Tamil.
மேம், தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணால் அதே மாதிரி கேரக்டர் தான் அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும், அந்த கேரக்டர் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ டீச்சர் கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு மூணு படங்கள் தொடர்ந்து டீச்சர் கேரக்டராக நடிச்சிட்டு வரீங்க. ஸோ அது அந்த ரீசன் தான் இந்த படத்துக்கும் அமைஞ்சதுக்கு காரணமா? இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லைங்க. இது இட் ஜஸ்ட் கம்ஸ். ஐ திங்க் டீச்சர் கேரக்டர் பார்த்துட்டு தே டிட் டிட் யூ காஸ்ட் மீ பிகாஸ் யூ சீன் அ டீச்சர் ரோல் ஆஃப் மைன் அர்லி? இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் வென் யூ ரைட் after I casted you, I think after I casted her, she said she's played a teacher and then I saw it. But then I said, no, I don't want this. I want to do something else. And she's done something else only. So I never saw her. I just knew, I'd seen a lot of other films of her. And I knew that because it was based in Hyderabad and it's south, I knew that I wanted Jyothika as the teacher. That's all. First of all, Valtakal. South India, I'm going to Bollywood. I'm going to go to Bollywood. But I'm going to go to Bollywood. தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா, இல்லை விமன் சென்ட்ரிக் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஒன்று. அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக அவங்க வாய்ப்பாக வருவாங்களா, எப்போ வருவாங்க? பசங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க, பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் போர்டுக்கு படிக்கிறாங்க, பையன் இஸ் இன் கோயிங் டு கோ இன் 9th. ஸோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நவ். ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது. அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ. நான் நிறைய இப்போ விமன் சென்ட்ரிக் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங். நான் அதனால தான் ஐ ஸ்லோட் டவுன் தட் ப்ராசஸ். ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த பிகர் ஃபிலிம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர். எனக்கு அந்த காம்பினேஷன் வரமாட்டேங்குது. நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த ப்ரொட்டாகனிஸ்ட். நான் வந்து அந்த படம் லைக் ராட்சசி ஆர் 36 வயதுல any film I've done, and I'm taking the film forward alone on my shoulders, or it's a big hero film with nothing much to do in it. I think neenga matha languages la pathinga ipo mamuti sir oda kaathal pannirken, neenga hindi la pathinga nariya perku nariya actresses who have done some of their finest performances, the films have come by big directors. So if you really ask me, I'm waiting for that change here. When this role came to you, did you have any inhibitions or apprehensions that you would be stereotyped as the teacher in the cinema industry? So how did you look at it? No, I actually look at this role very proudly. It's a role I think very 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 lucky you get these kind of important and supportive roles. You know, behind every man or every woman there's always a driving force. And it's nice to play that driving force. Sometimes I feel that really is, I don't know, these characters which hold the protagonist together sometimes are very, are the brightest characters in my eyes actually, because they are the wind beneath the wings which we don't really get to see. They are the actual unsung heroes also. So I'm very happy to play the teacher. I'm very proud of it. And both the teachers I've played in the past have been opposite. Of course, one was on the romantic side and the other one was for a social cause. And this one definitely is extremely special, because when you padam paathina, you'll see it's the way she has been his backbone and his support in the film. Definitely it comes with a lot of responsibilities and you have to be as real as it gets and you have to get into the core of the character, play it as real as you can. So I think that's the best part for an actor, to be as real as you can get. Hello Jyothika ma'am, Shalini here from Kukuba magazine. Actually vandu or biopic movie appadinave vandu other characters ku konjam vandu characters la vandu kammiya da irukum. Neenga kadha kekkumbodhu ungalku enna thonuchu, neenga endha point la vandu indha kadha vandu idu work out agum appdin solla unga character vandu first of all indha kadha romba inspirational la irukku. I want to be part of this story to be told. I think it's a story we should all be very proud of. And ரெண்டாவது, நான் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர் பண்ணணும்னு ஐ எம் நாட் சீயிங் தட் டுடே. எனக்கு வந்து ஒரு ரெண்டு சீன் வே விமன் ஆர் ஷோன் இன் த ரைட் லைட், வெ தேர் ஷோன் ஸ்ட்ராங், வெ தேர் ஷோன் த வே தே ஆர் இன் ரியல் லைஃப். இப்படி ஒரு ரெண்டு சீன் கூட ஒரு படத்தில் இருந்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்லி சரெண்டர் அண்ட் சே ஓகே டு இட். ஏன்னா ஐ ரியலி வாண்ட் டு பிளே வாட் விமன் ஆர் இன் ரியல் லைஃப். அது யூ டோன்ட் நீட் அன் என்டையர் ஸ்க்ரீன் டைம் டு ப்ரூவ் தட். இட் ஜஸ்ட் கம்ஸ் அக்ராஸ் இன் ஒன் ஆர் டூ சீன்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்கு அந்த ரெண்டு சீன் பிடிச்சிச்சுன்னா ஐ சே ஓகே டு தி ஃபிலிம். And definitely, yeah, it is a biopic, it's on somebody. But like I said, sometimes the driving force, the people behind that character are extremely important and play a very important part in his life, which need to be shown. This is going to be your second film in Bollywood?
Actually, third. Third. But, actually, so third. After coming back after 25 years, second. Okay. Time. So, what was your experience working with T-Series? And what was your experience like, you know, working in Bollywood with Bollywood actors? Was it like similar to what you work in Tollywood, or was it a little different? I think after you do 40, 50 films, it's not about the language or about even the movie as a whole. I think it becomes more working with good people, a good journey. And I have been meeting either Malayalam cinema irundalum seri, Tamil cinema irundalum seri, and or Hindi. I think I've been meeting the right people, working with the most wonderful people. Tushar Hiranandani and his wife Nidhi, they are the producer and director of the film. And of course, T-Series has backed the whole film. But I think the journey with them, their intention for making this beautiful story, he's made this, they've made this from their gut, they've made this with a belief. And this is a very, what can I say, this is purely love for cinema. So I think that journey where you meet the right people and do the right content, which spreads positivity, which tells a story which is to be told, I think that's the most beautiful journey in cinema. Sir, one question to you, sir. Sir? At Bollywood, whenever such characters are created, it's normally Rajkumar Rao or either Ayushman Khurrana who are chosen to play the protagonist. See, what is the logic or what is the reason behind casting this hero as the protagonist here? Do you have any? While casting the hero, the protagonist character, yeah, who plays a blind man, yeah, you had any particular reason and having chosen this actor as the protagonist? I'll be very lucky to say I got the best cast that I wanted. So I wanted Rajkumar to play Shrikant. I wanted Jyotika ma'am to play Devika teacher. I wanted Sharad to play Ravi, and I wanted Alaya to play Swati. So I went to them first and I got them all together. So they were the best that I could get for the role that I wanted. And that's what I am really lucky that I got them, because they are fantastic in the film. Thank you. Ma'am, one question to you. Would you subscribe to the fact that your role here as a teacher for the third time in your career is it tantamounts to being the counterpart, female counterpart for the role enacted by Amir Khan in Tara Zameen Par? He played a guy, a teacher, who would help facilitate a guy, small boy, with a problematic situation. Likewise, it's a parallel situation here. He's a blind man, the protagonist. You being the teacher, would you draw a parallel to that and state that this is a female counterpart character for that? Yeah, actually you can say that. Like I said, or woman irundalo seri, or man irundalo seri, there's always a driving force which is the opposite gender behind, and also the same gender. So I think, yes, definitely it is when you're always pushing somebody who's deserving forward, I think all those roles probably come into the same category. It's a very strong and a very composed and a very matured role to play. I'm very proud to be part of the film. Hi, this is Jaya from New Indian Express. Hi. My first question is to Mr. Tushar. Yeah. Hi, sir. I think you wanted to make Shrikant as your first film. Yeah. May I know why? Because it's a biopic and not everybody goes for a biopic. So I'll tell you, many people think this is a biopic. So I take biopics and I like the character per se. So I like the way, like I said, when I met Shrikant, I like the way he was carrying himself. He doesn't walk with a stick. If you see him, he walks without a stick. And actually, the first time when he came to Bombay, and we called him in, see, Princess is a hotel next to the seaside. It's on the beach. So he actually, me and my writers were sitting. He walked in the room and he straight walked to the window and said, the beach looks so lovely. The sunset is so lovely over here. So we really didn't imagine that he's blind. He doesn't think he's blind. That was the best part. The first film was Sand Ki Aankh, which is about two old ladies. I like to take these characters and I made my own, obviously their life has some story around it. And then I make these characters around it and make it entertaining as possible so people enjoy that. So like Devika teacher is a fictitious character. So it is basically, there might have been a lot of teachers, but then you make it them into one. So it is that kind of a thing, and I love doing that. So that's the thing. So I enjoy making biopics, and I think there are so many stories in India to be told. And we are searching for the same story and doing it again and again. I think I enjoy doing this better. Right. And ma'am, one question to you.
I think you're in the second innings of your career, and it's really working out well in different industries. Like Kathal was a success, and now Shaitan was a success, and Shrikant is coming up. So, of course. So now that, I mean, I think you're also stepping into the whole OTT world with Dabba Kathal. So are you trying to, I mean, what is your game plan ahead? Because you're going to a different industry. Are you trying to make your mark spread across the world? Because OTT goes to every household. So what is your game plan ahead? Actually, I've never had a plan. நீங்கள் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஐ ஒர்க்ட் ஒன்லி 6 இயர்ஸ் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டில் மேரேஜ். இட் வாஸ் ஒன்லி 6 இயர்ஸ் அண்ட் தென் ஐ ஹேட் அ 7 இயர்ஸ் பிரேக். தென் ஐ கேம் பேக் அண்ட் ஐ ஒர்க்ட் ஒரு 5-6 இயர்ஸ். அதுக்கப்புறம் தேர் ஹேஸ் பின் அ 4 இயர்ஸ் பிரேக், கோவிட் அண்ட் அனதர் 1.5-2 இயர்ஸ். தென் சடன்லி தேர் வாஸ் ஒன் மலையாளம் ஃபிலிம், ஐ லைக் த ஸ்கிரிப்ட், ஐ வென்ட் அஹெட் அண்ட் டிட் இட். ஸோ எனக்கு வந்து தேர் இஸ் நோ பிளான். லைக் ஐ செட், இட்ஸ் ஒன்லி அ குட் ஃபிலிம், அ குட் ஸ்டோரி, அ ஸ்ட்ராங் woman character in the film, and something I relate to. So that, and it just falls. Ippo Dabba Kathal kapro ninge kettingna, I haven't signed anything. I'm waiting. So I like to wait. I like to wait for that film to come. I like to say no to films which don't have anything for me. I like to just work in what I really believe in. And a pasanga veetla vittittu pona shooting ku, so it should be worth it for me. That's the only plan I have. There's no plan as such. All the right things go to her anyways. Jyothika ma'am, costume ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேம், அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சூரரை போர்ட்டில் வந்து நம்ம சூர்யா பிரதரே வந்துட்டு ஒரு பயோபிக்ல வந்து புரோட்டகனிஸ்டாக நடிச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயோபிக்ல ஒரு புரோட்டகனிஸ்டாகவே நடிக்கிறதா இருந்தால் யாரோட இது பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி சொல்ல முடியாது, ஏன்னா இந்த கதையை கேட்குறப்போ ஐ டென்ட் நோ அபவுட் ஸ்ரீகாந்த் போலாம். ஐ ஒன்லி ஹர்ட் இட் த்ரூ த ஸ்கிரிப்ட் அபவுட் ஹிம் அண்ட் லேர்ன்ட் அபவுட் ஹிம் த்ரூ த ஸ்கிரிப்ட். ஸோ ஐ திங்க் லைக் துஷார் செட், தெர் ஆர் லாட் ஆஃப் அன்சங் பீப்புள் ஹூம் வி டோன்ட் நோ அபவுட், அண்ட் அவங்க பயோபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் நோ பாப்புலர் பர்சன் இன் மைண்ட், பட் கண்டிப்பாக ஐம் வெயிட்டிங் ஃபார் சம்திங் ரியலி ஸ்பெஷல் டு கம். சம்திங் ஐ எம் வெயிட்டிங், ஐம் ஹியரிங் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் ஸ்பெஷல் ஃபிலிம் டு கம் ஃபார் மீ டு play a protagonist and take it forward. Okay. எப்ப தமிழுக்கு வர போறீங்க மறுபடியும்? நான் நிறைய கதைகள் கேக்குறேன். I'm you daily கேக்குறேன். That's why ஒரு மலையாளம் படம் I went ahead. I'm just looking for that one different film. I'm looking for something strong to do. So அது வந்துச்சுனா கண்டிப்பா I'm just open to any language, anything. I'm just ready to do the strong character. That's it. Thank you. Wait பண்றேன். Yeah, thank you. Dushar, director. Sir, one second. I want to ask you, what's your name, sir? Vijay. Vijay sir, I will take your number. I want to cast you for your voice only. Thank you. Sir, what is the reason behind more biopics coming from Bollywood industry? See, like I said, again, this is not a pure biopic. Like we again said, it's a life story of Shrikant, and we are making it around his story, and we made a story around him to so that we inspirational story. Lot of biopics are getting made because I think people like biopics, and it's exciting to make biopics, and people are enjoying biopics, and it's good fun. I think it's not just only biopics in Bollywood. There are larger than life movies which have been running. A lot of South directors are coming and making within the Bollywood actors. A lot of Bollywood directors are going to South people and making. So it's all becoming pan India today. So that's the whole point. So it's not just biopics. I think entire cinema is just get merging together, and it's a good thing. Out of topic. So, this will be the last question. Thank you so much. And ma'am and sir, listening to your words, we are absolutely sure that this movie is going to be truly inspirational to millions of people, and wishing you all the very best for the movie. And thank you. The movie is releasing on May 10th, so requesting everyone to please watch it in a theater near you.